கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். May I come in? பெரிய கேங்ஸ்டர் கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ அமௌண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5K லைக்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அமௌண்ட்ஸ் கொடுத்தே அப்படிங்கிட்ட நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ரேண்டம் கமெண்ட்ஸ் வச்சு ஒரு கமெண்ட் எடுத்தேன், கடைசியில் யார் மட்டும் நம்ம போயிருந்தான். ஸோ ஓகே கொடுத்தா கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ என்ன அமௌண்ட் கேட்டிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொல் அமௌண்ட்டா வேவ் அமௌண்ட் கேட்டிருந்தான். வேவ் அமௌண்ட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் அமௌண்ட்ஸ் வேணும், கிவ்வேஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிவ்வேஸ் எப்படி ஈஸியாக கிடச்சிரும். சூப்பர். பார்த்தீங்கன்னா நீங்கள் கிவ்வே கொடுத்ததுக்கப்புறம் பையன் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆனால் இப்போ மூணு பேரும் ஒன்று போல் டான்ஸ் ஆனவனுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும். சரி ஓகே இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் முன்னாடியே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இறங்கி ஒரு 13 பேரோ 14 பேரையோ போட்டு தள்ளினா அத்தகாசமான லாங்குவேஜ் தான் இது. சரி எவ்வளோ பேர் போட்டுதுன்னு தெரில, அது உங்களுக்கு தமிழில் கொடுத்துப்பேன் பார்த்துக்கோங்க. எப்படிறேன் இப்படி போட்டேன் நீ இப்படிலாம் விளையாட மாட்டேன்னா நான் தான் விளையாடினேன், இது ஓன்ட் இந்த காஸ்ட்யூம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து என்னோட அக்கௌண்ட் கிடையாது, என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு. ஸோ அவன் ரொம்ப நாள் கேட்டிருந்தான், நான் அதனால ஓகே சொல்லிட்டு அவன் அக்கௌண்டில் விளையாண்டேன். ஆனால் அவன் அக்கௌண்ட் வந்து ஆனால் இந்த மேட்ச் முக்காவாசி நூப்ஸ் தான் பார்த்தீங்களா, ஆனால் நூப்புன்னு சொல்லி வாயமுள்ள இறங்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நம்ம கையில் கன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இல்லை, நம்மளும் நூப்பு தான், சும்மாலாம் சொல்லக்கூடாது, நம்மளும் நூப்பு தான் இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. சரி ரைட் ஓகே இப்போ நம்ம எவனும் வந்தானா போட்டு தள்ளலாம். ஸோ இவன் அக்கௌண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லீக்ல இருக்குது. ஸோ எல்லாவனும் கோல்டு லீக் சட்டையை போட்டு எல்லாவனும் அப்படி தான் இருந்தானுங்க. ஸோ அதனால் யார் நூபு யார் ப்ரோனே என்னால் சொல்ல முடியல. இதெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் நூபு தான், என்கிட்ட ஃபிஸ்ட்டில் வச்சு அவன் கையில் ஷார்ட் கன் இருக்குது அந்த ஆண்டி கையில், நினச்சிருந்தேன் அந்த ஆண்டி நீ போட்டு தெரியலாம் என்ன பண்ணுறதா, இன்னொருத்தன் போடு வாங்கு 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 ஒரு அடி வாங்கினா செத்துருவேன் தம்பி தம்பி நில்லு, நான் ஏன் குத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசனை வருது, நான் ஏன் குத்திக்கிட்டு இருக்கேன் P90 எடுத்து போட்டு தெரியிருக்கலாம். திடீர்னு அந்த யோசனை அப்போ தான் வந்துச்சு, இவன்ட்ட வேறு கிளாப் ஓவர் கிடையாது, அதனால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. கிளாப் ஓவர் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும், இவன் கிளாப் ஓவரே இல்லாமல் பெரிய ஆள் தான், எனக்கெலாம் முன்னாடியிலேருந்து விளையாண்டுருக்கான். சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் எனிமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படி சர்னு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தா அங்கே ஒரு தக்காளி உருண்டு ஓட்டிருக்கான். ரைட் ஓகே அந்த தக்காளியை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டன் சேர்லாம் போட ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் அந்த MP40 ஸ்கின் எடுத்துட்டேன், நீ எப்படி எடுத்த 130 கில் எப்படி பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பையன், அந்த பையன் யாருன்னா ஆண்ட்ரூ சரியா. அந்த பையன் வந்து பெரிய பையன், நல்ல பையன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னான் சொல்லியாச்சு. அவனோட சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மணி ஆப் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப் கொடுத்துருந்தேன், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுக்கு மணி கிடைக்கும், அந்த மணி வச்சு ரைட் பாஸ் போடலாம். அது நான் ஏன் இன்ஸ்டால் பண்ண சொல்லணும்னா அதை வச்சு தான் நான் கிவ்வேலாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கிவ்வேக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்பான்சர் அப்படின்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணுன்னா மறக்காமல் அந்த ஆப் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க லிங்க்கில். ரைட் ஓகே சரி ஓகே நம்ம அந்த ஆப்பை பற்றி பார்த்தியாச்சு. இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே வரலாம். நம்ம நிறைய வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் மேகசின் இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ ஆனால் மேக்ஸ் லெவல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது இருக்குது, அவங்க கன் வந்து பவர் வேறு லெவலில் இருக்கும், அதை நான் சொல்லியே ஆகணும். சரி ஓகே இதை பற்றி போசி போர் அடிக்க விரும்பலை. இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருந்தான். ரைட் ஓகே உள்ளே ஏறலாம் அப்படின்னு பார்த்தேன், பார்த்தா அவரே கீழே குதிச்சிட்டாரு. ஓகே சாவுத்த கறி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெரியாச்சு. சபபா ஆள் பார்க்க தான் நூப்பு மாதிரி இருக்கான், ஆனால் கையில் என்ன வச்சுருக்கான் பாருங்கள் M10-14 நினச்சிருந்தானே நீ போட்டு தெளியிருக்கலாம். இருந்தாலும் நூப்பு தான், எல்லாம் நூப்பு தான் இங்கே வந்தது ஃபுல்லாக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லீக் எல்லோரும் ஃபுல்லாக, அதனால் கண்டிப்பாக எல்லாம் அப்படி தான் இருக்கும். ரைட் ஓகே இங்கே வாங்க நம்ம இப்போ போகலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போச்சு நான் சைடில் எனிமி இருக்கானு பார்த்தேன், பொறுத்தனமே இல்லை. அப்படியே இங்கே திரும்ப ருட்டல் நெஞ்சம் இருந்தால் இங்கே ஒரு நாய் திரும்ப குதிச்சு நீ சுட பார்த்தான், நம்ம சும்மா விடுவோமா இந்த வாங்கிக்க வச்சு சாப்பிட அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. சரி நேற்று நான் ஒரு ஆப் ப்ரொமோஷன் பண்ணி விட்டுருந்தேன், அந்த ஆப் எவ்வளோ பேர் ஏற்றுனீங்களா எனக்கு தெரில. ஸோ அந்த ஆப் எதுக்கு ப்ரொமோட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து நம்ம காசு தானே அப்படின்னு சொன்னான், நமக்கு கிவ்வே காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. ஸோ கிவ்வே கிவ்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ பண்ண மாதிரியே தெரில அப்படின்னா அதுக்கு தான் நான் ப்ரூஃப் காட்டினேன். ஐயோ வாங்க தலை வாங்க வாங்கிட்டு போங்க நல்ல P90+ தான், நீங்கள் வந்து 80+ லோட் பண்ணி வச்சுக்கலாம், Level 3 மேகசின் போட்டால் வேறு லெவல் கண்ணு. ஓகே சூப்பர், நம்ம இது வரைக்கும் 5 பேரை போட்டு தெரியிருக்கோம், அதுக்குள்ளே அளவு 15 வந்துருச்சு. ஏன் 15 வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் 15 வந்துச்சுன்னா
இது வந்து நூப் ரேங்க் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நூப் ரேங்க் மேட்ச்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக கோல்ட் லீக் பிளேயர்ஸை நூப்புன்னு தான் சொல்லுவாங்க முக்கால்வாசி. அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் நிறைய பேர் கோல்ட் லீக்லேயும் இருப்பீங்க. ஏன் அப்படி சொல்லலைன்னா, விளையாட தெரியாதவன் நிறைய பேர் இந்த கோல்ட் லீக்கில் இருக்கான். அதனால இந்த இது வந்து கண்டிப்பாக டூப் மேட்சாக தான் இருக்கும். இந்த கில் மாண்டேஜ் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் போட்டேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரொமோ வீடியோ போட்டிருப்பேன், அந்த M7 நினச்சி கில் பண்ணது அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது, மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சார் 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 அப்படின்னு வந்துடும். நான் எப்போலாம் வீடியோ போடுறேன்னா அப்போலாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் டிஸ்கார்ட் சேனல் ஒன்று இருக்குது, அதுலேயும் போய் மறக்காமல் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கார்ட் லிங்க்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி டிஸ்கார்ட் லிங்க் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபன் மேட்சஸில் நீங்கள் நிறைய என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஒரு ஃபன் மேட்ச் வரப்போகுது. என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக விளையாண்ட பிஸ்டல்ஸ் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, நான் கன் மாத்திரை சம்பவம் என்னென்னா, கிரனேட் லான்ச்சர் இப்போ தான் எடுப்பேன். அதாவது அந்த M79 கண்ணி இப்போ தான் எடுப்பேன். ஸோ அவன்கிட்ட கிரனேட் லான்ச்சர் ஸ்கின்னே இல்லை, என்ன தான் வச்சுருக்கானோ. சரி பரவாயில்ல, இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் கன் ஸ்கின் பார்க்கறதுக்கு. இருந்தாலும் நம்ம விளையாண்டதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கே எனிமி இந்த மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா க்ளூவால் போட்டேன். சடனாக பார்த்தா அந்த சைடு அவன் காரை கொளுத்தி விட்டுட்டுருக்குனா, அட்டே என்னை விட்டுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சர்றன்னு அங்கே போனால், இந்த இடத்துல நம்ம ப்ரோமோவில் ஒரு டைலாக் கேஜிஎஃப் மாஸ் டைலாக் போட்டுவிட்டு ஒரு சம்மோன் நடந்துச்சு. என்ன சம்மோன்னு பாருங்கள். கேங்காக நிற்கிறவன் கேன்ஸ்ட் ஏதோ ஒன்று, ரைட் ஓகே. அந்த டைலாக் எப்படி தான் நடந்துச்சு என்னென்னா, அங்கே சுற்றி சுற்றி நான் க்ளோவல் போட்டு நிற்கிறேன், சுற்றி மூணு பேர் எவ்வளோ 6 பேர் கிட்ட 3 காரில் வந்துட்டானுங்க. ஸோ எப்படி வந்தானுங்க அப்படின்னு தான் எனக்கே தெரில. இங்கே ஒருத்தங்க காரில் வரானா, இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் விட்டு தான் என்னையை போட்டு தள்ளியிருப்பான் அந்த ஜீப்காரன். நான் விடுவேனா போடு போடுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளியாச்சு. சபாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி வந்துட்டு லூட் எடுக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் நான் மாட்டிக்கிட்டேன். நான் அப்போவே சொன்னேன் நூப்பெல்லாம் நூப்புன்னு சொல்லவே கூடாதுன்னு. அதுக்கு அவன் ஒருத்தனே போதும், வெறித்தனமாக என்னை போட ஆரம்பிச்சிருவான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் விட்டு நான் செத்துருப்பேன். நான் க்ளோவால் இருக்க நேரத்தில் பார்த்தா என்கிட்ட க்ளோவால் இல்லை. ஸோ டெத் பாக்ஸில் க்ளோவில் பார்த்துட்டு கையில் க்ளோவால் இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். 11 ஃப்ளாஷ் பேங்க் ரெண்டு சைட்லேருந்து வசமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. எனக்கு கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மெடிக்கிட்ட போட்டு அப்படி சாத்துன்னு சாத்தியாச்சு. எப்படி சாத்துனேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று பண்ணலான்னு இருக்கேன், டைமண்ட் ராயில் நல்லா ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைமண்ட் ராயில் போய் அவ்வளோ டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணுமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இப்போ வர டைமண்ட் வந்து நிறைய இது பண்ணிட்டாங்க. வாங்க தலைவரே, இவ்வளோ நேரம் கிட்ட தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான், கொஞ்சம் விட்டு தான் என்னை போட்டிருப்பான். MP40 வரை வச்சுட்டு இருந்திருக்கான். இப்படி தான் திடீர் திடீர்னு ஆகும் என் ஃபோனில். ரைட் ஓகே, எப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் சைடு பக்கம் போயிட்டுருக்கோம். நம்ம மட்டும் அப்போ 5 கில் தான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்களா, சர்ன்னு 11 ஆயிடுச்சு. ஒன்றும் அலைவு 3, அதாவது 3 பேர் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நூபு கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருப்பான் சோனுக்கு, தடதடத்தில் அப்படின்னு போட்டுவிட்டோம் முடிஞ்சது. ஸோ அவன் ஓடி வந்ததுலேயே அவன்கிட்ட ஹெல்த்து ஃபுல்லாக அப்படி கர்ன்னு கரைஞ்சிருக்கும். அப்படியே சர்ன்னு போட்டுவிட்டாச்சு. நம்மளும் நமக்கு ஒரு கில்லு அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் வச்சுருக்கோமான்னு பார்த்தோம், ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன்கிட்ட போய் நம்ம லூட் எடுக்கணும். நம்மளை எவ்வளோ பேர் பார்க்குறானுங்க பாருங்கள். இவன்கிட்ட உருப்படியாக ஒரு 3 அமௌண்ட் வச்சுருந்தான். பட் அந்த அமௌண்ட்லாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன் அப்படிங்கிறீங்க, ஹெல்த் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தை போட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோபை நம்மள்கிட்ட மாட்டிக்கணும். ஸோ அவன் ஒருத்தன் தான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன சொல்லிருந்தேன், நோப்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டுருந்தேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். என்கிட்ட 5 கிரனேடும் 11 ஃப்ளாஷ்பேங்கும் இருந்துச்சு. நான் சும்மா அதை போட்டே அவனை கில் எடுத்துடலாம், கான்செப்ட் செமையாக இருக்கும், கண்டென்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் என்ன என்ன டைட்டில் என்ன போடலான்னு நினச்சேங்கிறது ஃபஸ்ட்டுன்னா, ஸோ அன்லிமிட்டெட் கிரனேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடலான் இருந்தேன். இந்த கிரனேட் லான்ச்சர் நான் வேஸ்ட் பண்ணது நான் பண்ணேன், பெரிய தப்பாகி போச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏறவும் முடியல, என்ன பண்ணது தெரில, சர்ன்னு விழுந்துட்டேன். 50 ஹெல்த் எனக்கு இதுலேயே போயிடுச்சு. அவனை பார்த்தா நூப் மாதிரி இருக்கான், அவனும் வேற லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் உண்மையிலேயே நூப் தான், ரொம்ப நேரம் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டே இருப்பான். நான் ஓகே, இந்த ஃப்ளாஷ்பேங்க் வச்சு அவன் கதையை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. 11 ஃப்ளாஷ்பேங்க் வச்சு அவனை முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் 11 ஃப்ளாஷ்பேங்கையும் தரதுன்னு போட்டே இருப்பேன். ஆனால் மேட்ரு என்ன ஆகும்னா, நம்மளால் ஸ்கோப் ஒன்றுமே இருக்காது. சும்மா இனி ஏம் பண்ணி வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். நான் கவர் எடுத்து ஆடி இருக்கணும்னு நான் பண்ண பெரிய தப்பு. இது வந்து எனக்கு ஒரு பெரிய பேரசிங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு மட்டும் இல்லை, ப்ரோ பிளேயருக்கே நான் பெரிய பேரசிங்கே பண்ணிட்டேன். நான் ப்ரோ பிளேயர் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு சுற்றுலே தப்பு. ரைட் ஓகே, இதை பாருங்கள். இப்போ நமக்கு எப்படிப்பட்ட அசிங்கம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது அசிங்கம்னு சொல்லதா சோக சம்பவம்னு சொல்லதான்னு தெரில. ஸோ நான் ஒரு கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணேன், ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேங்காக போட்டு நம்மளால் கில் பண்ணிடலாம் அப்படின்னு. அவனுக்கு ஃப்ளாஷ்பேங்க் பட்ட மாதிரியே தெரில. அங்கே பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் ஃப்ளாஷ்பேங்க் போட்டு அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, கில் பண்ணிட்டான். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. Thanks for watching. Grand Match. Tata.